வணக்கம். நான் பொறியாளர் விஜயகுமார், எஸ்கேவி கன்ஸ்ட்ரக்ஷனோட. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ப்ராஜெக்ட். வணக்கம் சார். வெல்கம் சார். வெல்கம் சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக 35,000 ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு மேரேஜ் ஹால். இந்த மேரேஜ் ஹாலில் டோட்டல் பில்டிங்கோட இன்னர் பிளாஸ்டிங் ஆல்மோஸ்ட் டைனிங் அண்ட் கிச்சன் தவிர்த்து மற்றோட ஹால் அண்டு வந்து நம்மளோட மேலே வந்து ஒரு 17 ரூம் இருக்குது. இந்த ஹோல் பில்டிங்குமே இன்னர் பிளாஸ்டிங் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் தான் பண்ணுறோம். ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து நம்மளோட என்ஜினியர் எம்பையர் என்ஜினியர் திருமூர்த்தி சார் தான் பண்ணுறாரு. ஜிப்கோர் இவரோட ப்ராடக்ட்டு. நம்ம இந்த ப்ராடக்டை பற்றி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில், இதோட ஒர்க்கு எப்படி இருக்குது, என்னோட டெக்னிக்கல் என்ன ரேட் வருது, எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற வந்து ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து கெஸ்ட் பெட்ரூம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் திருமூர்த்தி சார், எம்பையர் இன்ஜினியர் திருமூர்த்தி சார் தான் பண்ணுறாரு. சார் திருமூர்த்தி சார், ப்ளீஸ் வாங்க சார். மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பான வேலையை செய்கிறாருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொருளுக்கும் இந்த மாதிரி ஒரு மனிதருக்கும் நம்மளை மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்மளோட வேலையில் பாதி வேலை இவர் செஞ்சிடறாரு பிளாஸ்டிங்கில். ஸோ கண்டிப்பாக இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நன்றி சார். மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்க சார். அன்னூரில் இருக்கிற கிராண்ட் பேலஸ் இந்த கல்யாண மண்டலத்தில் டோட்டலாக 17 ரூம் இருக்குது. இந்த 17 ரூமில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த ஹோல் ரூமுமே ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஜிப்சம் பிளாஸ்டிங் எம்பையர் இன்ஜினியர்ஸ் திருமூர்த்தி சார் பண்ணுறாரு. ஜிப்சம் பிளாஸ்டர் அதோட மெட்டீரியல் எப்படி அப்படின்னா, ஓமன்லேருந்து கிடைக்கிற ஒரு மினரலில் ப்ராசஸ் பண்ணி சென்னை போர்ட்டில் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி அங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட தரச்சான்றிதழ் பெற்று இங்கே அப்ளிகேட் பண்ணுற ஒரே இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்பையர் இன்ஜினியர் திருமூர்த்தி சார் மட்டும்தான். இப்போது எதனால் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல். இதனால் என்னென்ன சேவிங்ஸ் அப்படின்னா, இதோட நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நம்ம வெளியும் உள்ளேயும் 3-5 டிகிரி நம்ம வந்து குறைவாக கிடைக்கும். இன்னொன்று, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய எக்கனாமிக் காஸ்ட் வந்து மிச்சப்படுத்தி கொடுக்குது. அதே சமயத்தில் நம்மளோட சுற்றுப்புறத்தையும் இது வந்து பாதுகாக்குது. இதுதான் இதோட மெட்டீரியலோட மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ இதோட அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக்கில் வருது அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம வந்து நேச்சுரல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, கிளைண்ட்டுக்கும் நம்மளுக்குமே நேரம், பொருள், பணம் மூணுமே மிச்சமாகுது. நேரம் எப்படி மிச்சமாகுதுன்னா, நம்ம பிளாஸ்டிங் பண்ணுற வேண்டிய டைமில் அதுக்கு முன்னாடியே ஜிப்சம் பிளாஸ்டர் திரும்பி சார் அந்த வேலையை முடித்து கொடுத்துட்றாரு. ரெண்டாவது வந்து பொருள் அப்படின்னா, பொருள் வந்து நம்ம சிமெண்ட்டு மணல் இதெல்லாம் மிச்சமாகுது. அதனால் காஸ்ட்டு சேவ் ஆகுது. எப்படி காஸ்ட்டு சேவ் ஆகுது அப்படின்னா, இங்கே கோயம்புத்தூரில் ஜிப்சம் பிளாஸ்டிங் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 36 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாரு. இது வந்து வேரி ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வால்யூம் இதை பொறுத்து, ரிக்குயர்மெண்ட்டை பொறுத்து இந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து லேபர் அவைலபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது கூடும்போது இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம க்யூரிங் தேவையில்லை. இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 8 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இது வந்து ஒரு கையால் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஹாஃப் அன் ஹவரில் இது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் பார்க்க வேண்டியதில்லை. அவங்களே மூலமட்டம் பார்த்து ஸ்ட்ரிப் வந்து அடித்து கொடுத்துருவாங்க. இதோட திக்னஸ் வந்து 10-12 mm. மோர் தென் 12 mm இது வந்து அட்வைசபிள் கிடையாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னா சார் வந்து ஸ்ட்ரிப் போட்டு கொடுத்துருவாரு. அதில் வந்து ஒரு ரஃப் பிளாஸ்டிங் பண்ணி கொடுத்தோம்னா சார் வந்து ஃபினிஷிங் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் என்னென்னா, இதோட காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தது காஸ்ட்டு பார்க்கும்போது, நம்மளுக்கு சிமெண்ட் பிளாஸ்டிங் நம்ம பண்ணும்போது லேபர் வந்து ஒரு 15 ரூபா வருது, மெட்டீரியல் 20 ரூபா வருது, ஸ்கஃபோல்டிங் ஒரு 4-5 ரூபா, 40 ரூபா வந்து நம்மளோட சிமெண்ட் பிளாஸ்டிங் ரேட் வருது. இதுக்கப்புறம் எனி கம்பெனி பிராண்டோட பட்டி ஆர் பிஓபி பார்க்கணுன்னா 15 ரூபீஸ் எல்லாம் வராது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா வருது. சாரோட ரேட் பார்த்திங்கன்னா 36 ரூபா வச்சுக்கிட்டாலுமே நீங்கள் வந்து 60% காஸ்ட்டில் சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கே பண்ணி கொடுத்துட்றாரு, நீட்டாக ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ நம்மளுக்கு வந்து நேரம், பொருள், பணம் மூணுமே மிச்சப்படுது. அதுக்கு முதல்ல நான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பார்ட்டில் ஒரு பார்ட்டை சார் எடுத்து என்னோடய காஸ்ட்டுக்குள்ளே பண்ணி கொடுக்கும்போது நானும் ஹாப்பி. இப்போ நம்ம
ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் நிறையா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிப்சம் பிளாஸ்டிங் என்ன மாதிரி பொருள், இப்படி இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நான் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து ஓமனில் கிடைக்கிற நேச்சுரல் மினரல், ப்ராசஸ் பண்ணி சென்னை போர்ட்லேருந்து இறக்கி அதை வந்து என்ஓசி வாங்கி நம்ம திருமூர்த்தி என்ஜினியர் சார் வந்து, எம்பையர் என்ஜினியர்ஸ் திருமூர்த்தி சார் வந்து இம்போர்ட் பண்ணி அப்ளிகேட்டராக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காரு. சவுத் இந்தியாவிலே நம்பர் ஒன் பிராண்ட், நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படின்னு ஜிப்சம் பிளாஸ்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி சார் தான் வருவார், வேறு யாரும் வர மாட்டாங்க. இப்போ இதில் நிறையா உங்களுக்கு வந்து டவுட் வரும், சார் இதில் இது கிராக் வரும், இது எப்படி என்ன மெட்டீரியல் அப்படின்னு. இது வந்து ஒரு நேச்சுரல் மெட்டீரியல். இதில் வந்து ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது, சார் இது எப்படி சார் செவத்தில் கிராக் வருது, பட்டியில் வரும். கண்டிப்பாக வந்து குவாலிட்டி ஆஃப் வால் ஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படிங்கும்போது ஜிப்சம் பிளாஸ்டிங்கில் கிராக் வரும். ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா 145 ஜிஎஸ்எம் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு மெம்பரன் எங்கெங்கெல்லாம் சியர் ஜாயின்ட்ஸ் வருதோ, லைக் சில், லிண்டல், எலக்ட்ரிக்கல் பைப்ஸ், பிளம்பிங் பைப்ஸ், இந்த காலம், பிரிக் ஒர்க் ஜாயிண்ட் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 mm திக்னஸில் ஒரு ஜிஎஸ்எம் ஸ்ட்ரிப் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ஜிப்சம் பிளாஸ்டிங் வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் பிரிக் ஒர்க் ஆர் சாலிட் வால் ஆர் ஏஏசி பிளாக் நல்லா இருந்ததுன்னா 100% இதில் வந்து சியர் கிராக் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. வந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து கண்டிப்பாக இன்னரில் மட்டும்தான் யூஸ் பண்ணும், எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அட்வைசபிள் திக்னஸ் 10-12 mm மட்டும்தான். நீங்கள் இது ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து தண்ணியை உரியக்கூடிய ஒரு பொருள். ஆகவே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிச்சன், ரெஸ்ட் ரூம், யூட்டிலிட்டி ஏரியா எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக இருக்கோ அங்கே சரியான முறையில் பயன்படுத்தினா இதோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைன்னா அங்கே வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இதோட பிரச்சனையை வந்து தவிர்த்துக்கலாம். அதர் தேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்க, கண்டிப்பாக வந்து நல்ல பொருள், குவாலிட்டியான வந்து ஜிப்சம் பிளாஸ்டர்ஸ் வந்து பண்ணுறாரு, மற்றவங்க மாதிரி மிக்சிங் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு பிராண்டட் வந்து ஜிப்கோர், நீங்கள் வந்து லோடிங் அன்லோடிங் பேக்ஸ் பண்ணும்போதே தெரியும் ஜிப்கோன்ற மெட்டீரியல் மட்டும்தான் வரும். சீலிங்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது ப்ரைமர் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ப்ரைமர் வந்து ஜிப்கோர்லேயே பார் அப்படின்ற ஒரு சீலிங் ப்ரைமர் இருக்குது, அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளோர்லேயும், இப்போ 4 floor இருக்குன்னா 4 floor சீலிங் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மொட்டை மாடிக்கு கீழே இருக்கிற சீலிங்கில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 3-5 degrees கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து நீங்கள் சம்மர்லேயும் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அதர் தேன் இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் சேவிங், டைம் சேவிங், மெட்டீரியல் சேவிங்ஸ். இது வந்து நம்மளோட என்ஜினியரோட வேலையில் பாதி வேலையை இவர் பிளாஸ்டிங்கில் குறைச்சி கொடுத்துட்றாரு. அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மோர் அட்வான்டேஜஸ். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ சாருக்கிட்ட நம்ம பண்ணும்போது ஸ்கட்டிங் லெவல் இருக்கும். ஸ்கட்டிங் லெவல் வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பிஃபோர் ஃப்ளோரிங்க்கு முன்னாடி தான் பார்ப்போம், ஸ்கட்டிங் வந்து ஃப்ளோரிங் போட்ட பிறகு தான் பார்ப்போம். அப்போ அந்த இன்பிட்வீன் வேலைக்கு வந்து நம்ம வந்து 2-3 days பிஃபோர் சொல்லிட்டோம்னா அதே டீம் வந்து அந்த பேட்ச் ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துறாங்க. டோட்டலாக நம்ம வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது எம்பையர் இன்ஜினியர்ஸோட மிகப்பெரிய வேலையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி.